வணக்கம், நான் கௌரி ஐக்கிரன். எல்லோரும் இப்படி நல்ல சுமா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ரவா கிச்சடி செய்ய போகிறேன். இட்ஸ் லைக் ரவா பொங்கல் மாதிரி. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த ரெசிபியை வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்க, நான் இப்போ இதிலேயே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ காட்டுறேன் பாருங்கோ. எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை இப்போ காட்டு. இப்போ இதில் பச்சை மிளகாயும் சேர்த்தலும் இருக்குது. அது கருவேப்பிலமில. இது வந்து ஹஜ் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கடலைப்பருப்பு. இது வந்து உளுத்தம்பருப்பு. இதுக்குள்ள உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றது இது வந்து கோவா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடைய ஒரு ஒனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ தான். இவ்வளோத்தையும் இப்போ வந்து எப்படி இதை செய்கிறதுண்டு சொல்லி காட்டுறேன். இதுக்கு வேறு வெஜிடேபிள்ஸ் நீங்கள் வேணுமெண்டு சொல்லி சொன்னால் போடலாம், பிரச்சனை இல்லை. பாசிப்பயரும் போடலாம் விருப்பமெண்டால். நான் போட இல்லை. இதில் கொஞ்சம் குளிராக இருக்கும் வந்து போட்டு போட இல்லை. விருப்பமானால் போடலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஹஜி நட்ஸை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும் மட்டும் அதில் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இந்த நெய் வந்து கடைசியில் தான் நான் கொஞ்சம் கூட விடுவேன். முதல்ல வந்து கொஞ்சமாக தான் விட்டு செய்வேன். இப்போ வந்து வேறுங்க அது வந்து ப்ரௌன் கலராக வந்துட்டார். இது இப்போ எடுத்து வைக்க போகிறேன். இந்த லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே, இதுக்குள்ளேயே இப்போ வந்து எல்லாத்தையும் நான் மேக் பண்ண போகிறேன். இதுக்குள்ள வந்து இப்போ வந்து கடுகை போட்டிருக்கிறேன். அப்புறம் கடலையை போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை போட்டிருக்கிறேன். இதை வந்து உளுந்து போட்டிருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது கடலை பருப்பு தெரியும் தானே? இது குண்டல் கடலையில் ஹாஃபாக இருக்கிறது. கடலை வடை செய்கிற கடலை, அது தான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வந்து முருகி பொறிஞ்சு விரட்டுக்கு இந்த நெய்யில் வந்து. இந்த ஸ்டோவை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுருக்கிறேன் குறைஞ்சி. இனி வந்து இதுக்குள்ள வந்து வெங்காயத்தை போடுறேன். இதுக்குள்ள வந்து இப்போ தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லா ஒரு அளவு முட்டு பதத்தில் வந்த பிறகு இதுக்குள்ள வந்து பச்சை மிளகாயும் சேத்த மிளகாயும் போட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து பொறிஞ்சு வரணுன்ற 2 மிளகாயும் அதோடு வந்து கருவேப்பிலை மல்லியையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட போகிறேன். லைட்டாக பச்சையாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொரிய விடுறேன். இப்போ அதை ஓரளவு பதத்துக்கு வந்துட்டு இருந்த பாருங்க. இந்தளவு பதத்துக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே இப்போ வந்து கேரட்டை போட போகிறேன். கேரட்டை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கேரட் வந்து கொஞ்சம் அந்த நெய்யில் வந்து பொரிஞ்சு வர்ற மாதிரி விடணும். உடனே வந்து கோவா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் பொரிய விட்டுருக்கிறேன். பொரிய விட்டுட்டு இப்போ வந்து ரவா வந்து நம்ம வறுத்து வைக்கல, அதனால் ஒரு கப் ரவா எடுத்து அங்கால வறுக்கிறேன். இதில் வந்து இந்த பாருங்க இப்போ வந்து கரெக்ட் ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த கோவாவையும் வந்து போடுறேன். வெஜிடேபிள் உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பமெண்டா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அப்படி. இது நான் 2 மட்டும்தான் போடுறபடினால கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. வெஜிடேபிள் துப்புரவாக போடாமையும் வந்து பருப்பு கடலை பருப்பு அதுலேயும் வந்து செய்யலாம். இது வந்து நிறைய மெதட்டில் செய்யலாம். இது மட்டுமண்டு இல்லை மெதட் வந்து இது தான் ஒரு மெதடுன்னு இல்லை. இப்போ வந்து இந்த ரவியை வந்து லைட்டாக நான் வறுத்து கொண்டு இருக்கிறது. ப்ரௌன் கலராக வேற விடாமல் லைட்டாக ஒயிட் கலர்லேயே சூடாக்கி எடுக்கணும். அதிலும் மட்டும் இந்த இது வந்து பொரியும் மட்டும் அதை வறுத்து கொண்டு இருக்க. இந்த பாருங்கள் இந்த கலரில் வந்து வறுத்தெடுக்கணும். இதை வந்து இப்போ இந்த தாச்சியில் விடாமல் எடுக்கிறேன். என்ன தாச்சியில் விட்டு அடக்கண்ட கலர் மாறிடுவார். அதுக்காக எங்களால் எடுக்கிறேன்.
எடுத்து லைட்டாக வச்சுட்டு ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு அரை டீஸ்பூன் அப்படி மஞ்சள் போடுறேன் கலரிங்க்காக லைட்டாக எனக்கு போட தேவையில்லை இதுக்குள்ள வந்து நான் பெருசாக இன்னும் ஆயில் ஒன்றும் விடையில்லை விட்டதில் வந்து ஸ்டோவை வந்து குறைச்சி விட்டு குக் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து நெய் விடுவேன் ஓகே இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுது இதுக்குள்ளே வந்து இந்த சேம் கப் வந்து ரவி எடுத்து அதே கப்பால் ரெண்டு கப் வந்து தண்ணி கலக்கிறேன் தண்ணி கலந்து இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ரெண்டு கப் தான் போகும் வர்றது ஸ்டோவை வந்து நீங்கள் குறைக்காமல் கூட்டி வச்சுட்டு ரவையை மிக்ஸ் பண்ணி நீங்களாக இருந்தால் ரவை அவியாமல் வந்து அவியாமல் நிற்பார் அப்படியே அதனால் வந்து ரவையை போடும்போது குறைச்சி விடணும் ஸ்டோவை இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டேன் இந்த பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டேன் கொஞ்சம் மூடி விட்டேனா இந்த பதத்தில் தான் நல்லா கொதிச்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை மிக்ஸ் பண்ண வேணும் இந்த பாருங்க இப்படி ஸ்டோவ் வந்து குறைச்சி விட்றேன் திருப்பவும் நல்லா இல்லைன்னா டக்குன்னு தண்ணியை இழுத்து விட்டுடுவார் ரவை வந்து அவியாமல் நிற்பார் அதில் கூட நீங்கள் குறைச்சி விட்டுட்டு செஞ்சிங்களா ஓகே இருக்கும் அப்படியே இல்லை வந்து தடிதவரை ரவை அவியாட்டி கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து கலக்கலாம் பிரச்சனை இல்லை ஹாஃப் கப் அப்படி கலக்கலாம் இந்த பாருங்க இப்படி வரவணும் சிமெல் வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்க கஜ்ஜி நட்ஸை வந்து இந்த டைமில் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே ஸ்டோவ் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து இப்போ குக் பண்ணி முடிஞ்சுது இந்த பாருங்க இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டுது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் வந்து ஜீயை வந்து கலக்கிறேன் நெய்யை வந்து கலக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு கூட விருப்பம்னு சொல்லிச்சுன்னா கூடவும் போடலாம் பிரச்சனை இல்லை ஓகே இது இப்போ வந்து ரெடி ஆகிட்டுது இதை இப்போ நான் இறக்க போகிறேன் சிம்பிளாக செய்யலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஈவன் லஞ்சு கூட உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த பாருங்க ரவை வந்து சரியான ஹெல்த்தியான ஃபுட் இது வந்து சரியான இனிமேல் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வந்து ஈஸியாகவும் மேக் பண்ணலாம் இப்போ புட்டு இயப்பமெண்டு ஒரே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுன்னு இருக்காமல் மாறி மாறி செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிஷ்ஷில் வந்து ரெண்டு டிஷ் வரும் இதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நான் ஒரு இந்த டிஷ்ஷால் டிஷ் இந்த ஸ்டைலுக்கு அடித்து எடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க இந்த பாருங்க இந்த டிஷ்ஷால் வந்து ரெண்டு டிஷ் வந்திருக்குது ஒரு கப்பில் தான் செஞ்சேன் நான் இது வந்து ஒரு நாலு அஞ்சு பேருக்கு காணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கண்டா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி வணக்கம்